திருமணமான மூன்றாவது நாளில் பொதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை அடுத்த வடகந்தாங்கல் அஞ்சுகம் நகரை சேர்ந்தவர் கண்ணப்பன் மகன் சங்கர் பெட்டிக்கடை வைத்துள்ளார். சங்கருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் சாந்தகுமார் என்பவரின் மகள் மகாலட்சுமிக்கும் திருமணம் செய்து வைக்க பெற்றோர் கலந்து பேசியுள்ளனர். சங்கரை விட மகாலட்சுமி 25 வயது இளையவர். இப்படி இருக்க ஊரடங்கு அமலில் உள்ள நிலையிலும் விரஞ்சிபுரம் மார்க்கண்டீஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் மாதம் 29 தேதி திருமணத்தை அவசர அவசரமாக நடத்தியுள்ளனர். திருமணம் முடிந்த பிறகு கடந்த 2 நாட்களாக கணவரின் வீட்டிலிருந்த மகாலட்சுமி திடீரென அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனைவி சடலமாக தொங்கியதை கண்டு சங்கரும் அவரின் குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பின்னர் பைக்கில் சடலத்தை தூக்கி வைத்துக் கொண்டு உயிரிருக்குமோ என்ற சந்தேகத்தில் வடகந்தாங்கல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு மகாலட்சுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக உடல் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து மகாலட்சுமியின் தங்கை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் கேவி குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தன்னை விட அதிக வயது மூத்தவரை திருமணம் செய்து கொள்ள மகாலட்சுமியை பெற்றோர் கட்டாயப்படுத்தினரா, அதனால் மனமுடைந்து அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து போலீசாரும் வருவாய் கோட்டாட்சியரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருமணமான மூன்றாவது நாளிலேயே பொதுப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இல்லறத்தை இனிமையாக்கிடும் ஜிங்கா கோல்ட் கேப்சூல்ஸ் அனைத்து முன்னணி மருந்தகங்களிலும் கிடைக்கும். டோர் டெலிவரி பெற 9962808090.